எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஒன் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரிங்ஸ், கெவின் ஓவன், செத் ராலின்ஸ்க்கு WWE வச்ச மிகப்பெரிய ஆப்பு. 2020 சம்மர் ஸ்லாம் எங்க நடக்க போகுது அப்படிங்கறத WWE ஆல்மோஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே ப்ராக் லெஸ்னர் WWE வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு? AEWல புதுசா ஒரு சாம்பியனை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஆடம் கோல் அவரோட சாம்பியனை தோத்ததுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கறத டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அலைட் ரெஸ்லிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போதான் சமீபத்தில் TNT அப்படின்ற மாதிரி ஒரு சாம்பியனை லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த வெட்னஸ்டே நைட் டைனமைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபேஸ்ட் டே 2 நடந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி வர்சஸ் பிராயன் கேஜ்க்கான AEW வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லியோட AEWக்கு வர முடியல. சோ அவரு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கணும். சோ அவரோட வைஃப் கொரோனா வந்ததுனால சோ அவரால இப்ப AEWக்கு வர முடியல. சோ அதனால இந்த வாரம் நடக்க வேண்டிய மேட்சை அடுத்த வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு அந்த மேட்சை கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற விதமா சோ இந்த வாரம் பிராயன் கேஜும் அவரோட மேனேஜரும் வந்து சோ ஒரு புதுசா ஒரு சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த சாம்பியனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிராயன் கேஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பயங்கரமான ரெஸ்லர், உலகத்திலேயே அவரு தான் ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு ப்ரோமோ கட் பண்ணிட்டு சோ FTW அப்படிங்கற மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா சோ அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பிராயன் கேஜ் வந்து பாத்தீங்கன்னா சோ அடுத்த வாரம் ஜான் மாக்ஸ்லியோட மோத போற மேட்ச்ல இந்த சாம்பியனோட தான் போயிட்டு அவரோட மோத போறாரு அப்படிங்கற மாதிரி சோ FTW அப்படிங்கற மாதிரி ஒரு புது சாம்பியனை AEW லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பேப்பரிய வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க. சோ யூரோனால டைனமைட்க்கு பதிலா ஃபைட்டர் ஃபாஸ்ட் பேப்பரிய நடத்துறாங்க. சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஃபார் தி ஃபாலன் அப்படிங்கற மாதிரி ஒரு பேப்பரிய நடத்த போறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி வெர்சஸ் பிராயன் கேஜ்க்கான AEW சாம்பியன்ஷிப் மேட்ச் போயிடுச்சு. சோ இப்போதைக்கு ஃபைட்டர் ஃபாஸ்ட்க்கு ஆப்போசிட்டா NXT தி கிரேட் அமெரிக்கன் பாஷ் அப்படிங்கற மாதிரி ஒரு ஷோ நடத்துறாங்க. சோ அடுத்த வாரம் AEW க்கு காம்படிஷனா என்ன மாதிரியான ஷோ நடத்துவாங்க, அடுத்த வாரம் NXT எந்தெந்த மாதிரியான மேட்ச் தர போறாங்க, சோ AEW நடக்க போற ஜான் மாக்ஸ்லியோட மேட்ச்க்கு ஈக்குவலான ஒரு மேட்ச் தருவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த படியா வந்து பாத்தீங்கன்னா லானா. சோ லானாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களோட சோசியல் மீடியால ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நினைக்கிறீங்க லானாவோட அம்மா சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும் அப்படின்ற மாதிரி சோ ஆண்டவன்ட்ட நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணலாம். அதுக்கடுத்த படியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் பால் ஹைமன் இருந்து புடுங்கி எரிக் பிஷப் கையில கொடுத்தாங்க. சோ வியூவர்ஷிப் கம்மியாவது அப்படின்றதுனாலதான் WWE வின்ஸ் மெக்மேன் இந்த மாதிரி பண்ணாரு. சோ இப்போ எரிக் பிஷப் கண்ட்ரோல் பண்ணியும் ராவோட வியூவர்ஷிப் பெரிய லெவல்ல டிராப் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் 1.73 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரம் ஒரு பெரிய லெவல்ல டிராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% போன வாரத்தை விட இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் குறைஞ்சி இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் 1.68 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ உண்மையிலே பால் ஹைமனை விட ரொம்பவே வியூவர்ஷிப் குறைவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எரிக் பிஷப் கொடுத்திருக்காரு. சோ எரிக் பிஷப் ராவையும் ஸ்மாக்டோனையும் அட் த சேம் டைம் கண்ட்ரோல் பண்றதுனால ராவையும் போட்டு வர்றாரு, அதே மாதிரி ஸ்மாக்டோனையும் போட்டு வர்றாரு. சோ ஸ்மாக்டோனோட வியூவர்ஷிப் ஆச்சும் 2 மில்லியனுக்கு மேல இருந்துச்சு, அதுவும் குறைஞ்சி 2 மில்லியனுக்கு கீழே வந்துருச்சு. இப்ப ராவோட வியூவர்ஷிப் 2 மில்லியனுக்கு கீழே வந்துருச்சு. சோ இப்போ WWE என்ன பண்ண போறாங்க, விங்ஸ் மிக்மேன் யூனியன் தூக்கிட்டு புதுசா யாரையாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா போடுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இருந்தாலும் ராவ் ஸ்மாக்டோன் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்த படியா வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கோலோட தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடம் கோல பொறுத்த வரைக்கும் NXT ஒரு பயங்கரமான ரெஸ்லர். சோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யாரா மெயின் ராஸ்டருக்கு வராதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா NXT இருந்திருக்கு. சோ அவங்க வின் பண்ணாத சாம்பியனே கிடையாது. குறிப்பா ஆடம் கோல் வந்து பாத்தீங்கன்னா NXT
சாம்பியனை கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாரு. சோ அவருக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கீத்லியோட சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடந்துச்சு. இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வின்னர் டேக் ஆல் அப்படிங்கற மாதிரி தான் அந்த மேட்ச் நடந்துச்சு. சோ அந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது நமக்கே தெரியும். சோ போன வாரமே இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ கீத்லி தான் வின் பண்ணிட்டாரு. சோ அதோட போட்டோவும் போன வாரமே ரிலீஸ் ஆயிச்சு. சோ அதே மாதிரி தான் இந்த வாரம் நடந்த NXT ல வந்து பாத்தீங்கன்னா கீத்லி சோ டபுள் சாம்பியன் ஆயிட்டாரு. சோ ஆடம் கோல் எதுக்கு தோத்தாரு அப்படினு சொல்லிட்டீங்கன்னா ஆடம் கோலோட சாதனை ரொம்ப பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பல்லர் 300 நாள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோ NXT சாம்பியன் வச்சிருந்தாரு. அவரோட ரெக்கார்ட வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கோல் 400 நாட்களுக்கு மேல குறிப்பா 403 நாள் வச்சிருந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டாரு. சோ இந்த ரெக்கார்ட் இன்னும் நீண்டுகிட்டே போச்சுனா சோ ஃபியூச்சர்ல வர்ற ரெஸ்லர் யாருமே அந்த ரெக்கார்ட பீட் பண்ண முடியாது அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் இப்போதைக்கு ஆடம் கோல வந்து பாத்தீங்கன்னா NXT சாம்பியன் லாஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதே சமயம் ஆடம் கோல் கூடிய சீக்கிரம் மெயின் ராஸ்டருக்கு வர போறாரு. சோ அதனால சோ ஆடம் கோல் கீத்லி கிட்ட தோத்து கீத்லியே ஒரு பெரிய ரெஸ்லரா சோ NXT ல வளர்ந்து விட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ ஆடம் கோல் அவரோட NXT சாம்பியன் தோத்து இருக்காரு. சோ வெற்றி இருந்தா தோல்வி இருக்க தான் செய்யும். சோ இப்போதைக்கு ஆடம் கோலோட தோல்விக்கு உண்மையான காரணம் அவரோட டைட்டில் ரெயின் ரொம்ப பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சோ அப்படியே போச்சுன்னா வேற ஒருத்தவங்களால அந்த டைட்டில் ரெயினை வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்க முடியாது. சோ இதுதான் ஒரே காரணம். சோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கோல் ஒரு பெஸ்ட் சாம்பியன் தான். அதே சமயம் கீத்லி டபுள் சாம்பியன் வச்சிருக்காரு. சோ அவரோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு தெரியல. சோ இப்போதைக்கு அதுக்கான ஒரு சின்ன ஹிண்டையும் கொடுத்திருக்காங்க. கெரியன் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணும் போது லாங்ல இருந்து பார்த்து கீத்லியை சிரிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதனால நெக்ஸ்ட் கீத்லியோட ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா கெரியன் கிராஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 2020 சம்மர் ஸ்லாம். சோ சம்மர் ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட பெரிய லெவல்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணாங்க. சோ அதுக்கான ஸ்டேடியத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பிரச்சனை தீவிரமா போய்கிட்டு இருக்கிறதுனால சோ US திரும்பவும் லாக்டவுன் அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சோ டொனால்டு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. சோ அதனால சம்மர் ஸ்லாமும் ஆடியன்ஸோட நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத WWE வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. சோ சம்மர் ஸ்லாமும் எப்பவும் போல பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் நடக்கும் அப்படிங்கற மாதிரி WWE ஆல்மோஸ்ட் பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சம்மர் ஸ்லாமாவது ஃபேன்ஸ்ங்களோட பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி ஆர்வமா இருந்தோம். சோ இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமு பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல ஆடியன்ஸே இல்லாம தான் நடக்க போகுது. சோ இது ரொம்பவே ஒரு டிசாப்போயிண்ட்மென்ட்டான ஒரு விஷயம் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ஆடியன்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு வர போறது இல்ல. சோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. சோ இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர். சோ ப்ராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு WWE வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம்க்கு வந்து ஒரு மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு WWE வர்றதுக்கு டிராவல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. சோ அவரால் இப்போதைக்கு இந்த கொரோனா பிரச்சனை டைம்ல சோ அவரால் வந்து பாத்தீங்கன்னா WWE வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ப்ராக் லெஸ்னர் WWE சம்மர் ஸ்லாம்க்கு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டிராவல் இஷ்யூஸ் இருக்குன்னா சோ வின்ஸ் மெக்மேன் நினைச்சா எப்பேற்பட்ட ரெஸ்லரையும் எந்த நாட்டுல இருந்து வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் கொண்டு வரலாம். சோ வின்ஸ் மெக்மேன் நினைச்சா ப்ராக் லெஸ்னர் எங்க இருந்து வேணாலும் ரொம்பவே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடத்துற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னருக்கு டிராவல் இஷ்யூஸ் இருந்தாலும் WWE வியூவர்ஷிப் தேவைப்படுது அப்படின்ன போது வின்ஸ் மெக்மேன் எந்த லெவலுக்கு இறங்குவாரு. சோ அதனால வின்ஸ் மெக்மேன் நினைச்சா டிராவல் இஷ்யூஸையும் தாண்டி ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம் வரலாம் WWE வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம்க்கு வருவாரா வர மாட்டாரா? சோ அவருக்கு டிராவல் இஷ்யூஸ் இருந்தாலும் WWE அவரை கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் கெவின் ஓவன்ஸ் சாமி ஜேனுக்கு WWE ஒரு பெரிய ஆப்புன்றத வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே இன்ஜுரி எதுவுமே இல்லாம சோ கொரோனா பிரச்சனைனால நாங்க ஃபைட் பண்ண வர மாட்டோம் WWE வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரென்ஸ் ரெஸல்மேனியா 36க்கு முன்னாடியே போயிட்டாரு. கெவின் ஓவன்ஸ் இப்ப சமீபத்துல போனாரு. சாமி ஜேன் தன்னோட ஐசி சாம்பியனை கூட தூக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. சோ இப்போதைக்கு அவங்க மூணு பேரும் கொரோனா பிரச்சனைனால நாங்க இப்போதைக்கு வர மாட்டோம், கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாதான் நாங்க வருவோம், சோ எங்களோட ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இப்போதைக்கு WWE அவங்களுக்கு ஒரு பெரிய செக் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க எவ்வளவு நாள் எத்தனை மாசம் நீங்க WWE வராம இருக்கீங்களோ சோ அது எல்லாமே உங்களோட கான்ட்ராக்ட்ல ஆட் ஆகாது அப்படின்ற மாதிரி WWE சொல்லிருக்காங்க. சோ ரோமன் ரீன்ஸ் 2 மாசம் 3 மாசம் ஏன் 6 மாசம் கூட வராம இருக்கலாம். சோ அவரோட கான்ட்ராக்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ரோமன் ரீன்ஸா இருக்கட்டும், கெவின் ஓவன்ஸா இருக்கட்டும், சாமி ஜேனா இருக்கட்டும், சோ அவங்களோட மூணு பேரோட கான்ட்ராக்ட்டையும் WWE ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க 3 வருஷமோ 2 வருஷமோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ இப்போ எடுத்தாங்க பாத்தீங்களா லீவு. சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து
சேர்ந்து அவங்க டபுள் டபுள்ல ஒர்க் பண்ணிட்டு தான் போனோம். சோ இத வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள்ய விட்டு வெளியில போற ரெஸ்லருக்கு மட்டும் தான் டபுள் டபுள்ய செய்வாங்க. குறிப்பா ஜஃபர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஜஃபர்டியும் மேட் ஹார்டியும் ஒரே சமயத்துல தான் டபுள் டபுள்ய கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. மேட் ஹார்டி மட்டும் சோ டபுள் டபுள்ய விட்டு போயிட்டாரு. ஜஃபர்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில ஒரு 9 மாசம் இருந்தாரு. அதை எல்லாத்தையும் சேர்த்து அதுக்காக நீங்க இன்னொரு வருஷம் சோ டபுள் டபுள்ல ஒர்க் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சோ அவரே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. சோ அந்த மாதிரி ரோமன் ரீன்ஸ், கெவின் ஓவன்ஸ், சாமி ஜேன் அவங்க மூணு பேருக்கும் அவங்களோட கான்ட்ராக்ட்ல சோ இப்போ எவ்வளவு நாள் அவங்க பிரேக்ல இருக்காங்களோ அத வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சி சோ அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் திரும்பவும் ஒர்க் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி டபுள் டபுள் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. சோ இது டபுள் டபுள்ய விட்டு வெளியில போற ரெஸ்லருக்கு மட்டும் தான் செய்வாங்க. இப்போ ரோமன் ரீன்ஸ் மாதிரி பெரிய ரெஸ்லருக்கு செஞ்சது ஒரு பெரிய லெவல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, சோ ரோமன் ரீன்ஸ் எவ்வளவு நாள் பிரேக்ல இருக்க போறாரு, கெவின் ஓவன்ஸ், சாமி ஜேனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சோ நான் இப்ப சொன்ன இந்த 5 நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வெச்சிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு